வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அண்ணாமலையினுடைய எண்மண் எண் மக்களுக்கான அந்த பாத யாத்திரை ராமநாதபுரத்துலேருந்து துவங்கிருச்சு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து அதை வந்து வெற்றிகரமாக துவக்கியிருக்கிறாரு. பிரதமர் நரேந்திர மோடியினுடைய நல்லாசையோடு அதை துவக்கியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு. ஏற்கனவே கடந்த காலத்தில் இது பல இடத்துல முன்னெடுத்தாங்க. கிட்டத்தட்ட ராகுல் காந்தியோட யாத்திரைக்கு பிறகே இது நடத்துகிறதா வந்து சில திட்டங்கள் வச்சுருந்தாங்க. ஆனால் பல காரணங்கள், கர்நாடகா எலெக்ஷன்லாம் போய் இவர் போய் பிரச்சாரம் பண்ணுறது அப்படிலாம் மாட்டுச்சு. அப்புறம் அது வேண்டாம், பாஜக அது விரும்பலை அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி நிறைவேறிச்சு அந்த விஷயம். இப்படி பார்க்குறீங்க, தமிழ்நாட்டு பெண்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், பிரியாணி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன ரெண்டு விஷயம், ரெண்டும் ஆபத்தான. இவங்க வர்றாங்கன்னாவே ப்ளூ ஃபிலிம் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, பேசுகிறதெல்லாம் வந்து டேப் எடுத்து அதை இது பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பை வந்து மாநில அரசு கொடுக்கணும். அதே மாதிரி பிரியாணி கடைக்காரர்களுக்கு மாநில அரசு பாதுகாப்பு கொடுக்கணும். ஏன்னா பாஜக அவங்களுடைய ஊர்வலம்லாம் போச்சுன்னா மற்ற ஊர்வலம்லாம் வந்து பிரியாணி மாத்திரம் எடுத்துகிட்டு போவாங்க. இவங்க பாஜக ஊர்வலம் போச்சுன்னா தான் பிரியாணி அண்டாவையும் சேர்த்துக்கிட்டு போடுவாங்க. ஆனால் அந்த பிரியாணி கடைக்காரர்கள் இந்த அந்த ஊர்வலம் வர்ற பாதையில் இருக்கிற பிரியாணி கடைக்காரர்கள் மூடிக்கணும். அவங்க வர்றாங்கனாவே பெண்களெல்லாம் அந்தந்த குடும்பத்துக்காரர்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணும். அரசாங்கம் ஓரளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கும், இருந்தாலும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள், பெண்கள் இருக்கிற குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா வார் ரூம் வச்சுக்கிற ஆட்கள் இல்லை, எதை வேணாலும் பண்ணக்கூடிய ஆட்கள் யாரை வேணாலும் எதை வேணாலும் பண்ணுவாங்க. அதனால் ரெண்டாவது மணிப்பூர் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஊரில் வரும்போது பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ரொம்ப ஒரு முக்கியமாக அண்ணாமலை இந்த பயணம் அப்படிங்கிறது திமுகவுடைய ஊழல் விவகாரங்களை பேசுகிறதுக்கு, அதை கேள்விக்குள்ளாக்குறதுக்கு அப்படிங்கிறதான் சொன்னார். அதன் காரணமாக தான் இந்த பயணத்துக்கு முன்னாடி ஆளுநரை போய் சந்திச்சிருக்கிறாரு. பெரிய ட்ரங்க் பட்டியை கொண்டு போயிருக்கிறாரு. அந்த ட்ரங்க் பட்டியை ஃபுல்லாக டிஎம்கே ஃபைல்ஸ் 2 அப்படிங்கிறத உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல, வெளியில் ஒரு நோட்டீஸ் மாதிரி எழுதி ஒட்டிட்டாங்க. உள்ளே வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் 2ன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டியிருந்தாங்க. உள்ளே என்ன இருக்குன்னு இது வரையும் தெரியல. ஆளுநர் போய் சந்திச்சிருக்காரு, அதன் காரணமாக தான் இந்த பயணம் சொல்லி சொல்கிறாங்க. எப்படி சார் அந்த விவகாரம்லாம் பார்க்குறீங்க? என்னமோ நான் கேள்விப்பட்டாலும் அது பூராவும் பணம் இருக்குது உள்ள அப்படின்னு கேள்வி. ட்ரங்க் பொட்டியில் எடுத்துகிட்டு போகிறாருங்க, ஃபைலை தூக்கிட்டு போகிறதுக்கு தோல் பை எடுத்துகிட்டு போவாங்க, அதுதான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு ட்ரங்க் பொட்டி எடுத்துகிட்டு போ, அது பார்த்தீங்கன்னா பாஜகனாவே ட்ரங்க் பொட்டியாக தான் இருக்குது, இல்லாட்டி கண்டெய்னர் லாரியாக இருக்குது. அதில் தான் டீல் பண்ணுறாங்க அவங்க, டீலிங் எல்லாமே கண்டெய்னர் லாரி அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ கொடுத்து போயிடும், அவ்வளோ இது அடிக்கிறதுன்னு ஆரம்பிச்சுட்டாங்க, பிச்சு உதறிடுறாங்க. அது கவர்னராக இருக்குங்க ஆர் என் ரவி தான் என்ன கொடுத்தாருங்கிறத சொல்லணும். ஏதோ ஒரு பரிவர்த்தனை நடந்திருக்குது அவங்களுக்குள்ளார. இவர் ஏதோ கொண்டு போய் கொடுத்துருக்காரு, அதுக்கு டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு பேர் வச்சுருக்காரு. அது உள்ளே என்ன இருந்ததுங்கிறது ஆர்வனர் ரவிக்கு தெரியும், அது மேலிடத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ணாமலை கூட வந்து மற்ற நிர்வாகிகளையும் வெளியே அமைச்சிட்டு ஒரு 15 நிமிஷம் தனியாக ரெண்டு பேர்லாம் உட்காந்து பேசியிருக்காங்க. வேறு நம்ம அதில் என்ன இருக்குதுங்கிற டீட்டெயிலாம் சொல்லியிருப்பார். ஆனால் வெளி அவர் என்ன சொன்னார்னா டிஎம்கே ஃபைல்ஸ் 2 இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வெளியில் வந்து ப்ரெஸ்ஸை சந்திக்கல, பத்திரிகை சந்திப்பு நடத்தலை. ஆனால் அது உள்ளே போயிருக்க அந்த பெட்டியோட ஃபோட்டோஸ்லாம் எடுக்க விட்டுருக்காங்க. சரிம்மா, நீங்கள் 2 கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. டிஎம்கே ஃபைல் 1 என்ன இருந்தது நீங்கள் ஒன்று அதுக்காக எதாவது தெரியுமா? டிஎம்கே ஃபைல் 1 காட்டினதுனால திமுகவுக்கு என்ன ஆபத்து வந்தது, தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு என்ன ஆபத்து வந்தது, ஆளுங்கட்சிக்கு என்ன ஆபத்து வந்தது, என்ன விளைவுகளை ஏற்படுத்திச்சு? ஒரு ஃபைல் போச்சு, அதையாவது கையில் பேப்பராக காட்டினார். இது ஒரு பொட்டி, அது இரும்பு பொட்டியில் என்னத்துக்கு ஒரு ஃபைலை வச்சுக்கிட்டு போகிறாரு பேப்பரை? அவங்க எப்போவுமே எந்த விஷயமாக இருந்தாலும் இரும்பு பொட்டி இருக்குது, கண்டெய்னர் லாரி வருது, எல்லாம் இல்லை அந்த ஹை லெவல் அதான் இருக்குது. அவர் சொல்லியிருப்பார், கவர்னரத்தை ரவிக்கிட்ட என்ன பேசியிருப்பார்னா உள்ளே என்ன இருக்குது, எப்படி இருக்குது, எப்படி இது பண்ணிக்கணும், எல்லாம் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பார். அப்புறம் ப்ரெஸ்ஸை எவ்வளோத்துக்கு மீட் பண்ணணும், அதில் ஏதாவது இருந்தாலும் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதுக்கு திமுகவுக்கு அதுக்கு ஒன்றும் இருக்க போகிறதா? அப்படியே இருந்தால் தான் என்ன ஆகிடுவது, ஊழல் கூட்டுறாங்க. இல்லை இப்போ சில பத்திரிகை சந்திப்பு நடத்தினா தான் சார் தெரியும், பத்திரிகையில் பல கேள்வி இருக்கும். அந்த ஃபைலை அவங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் ஒன்று கொடுப்பாங்க, அவங்க அதை படித்து பார்த்து பல டவுட்ஸ் அதை பற்றி கேட்பாங்க. ஏன்னா இப்போ டிஎம்கே ஃபைல்ஸ் 1 ப்ரெஸ் அந்த பத்திரிகையாளரை சந்திப்பு நடத்தல அவர், இப்போ 2வது பாட்டை கொண்டு வெளியிட்டிருக்காரு. இப்போ இந்த நேரத்தில் அவர் ஏன் வெளியிடுறாரு? மணிப்பூர் பற்றிக்கிட்டு எரியுது, மணிப்பூர் பற்றிக்கிட்டு எரியுதோ இல்லையோ அதனால் மோடியும் அந்த பாஜக கட்சியும் பற்றிக்கிட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. மக்களுடைய கோபத்துக்கு பயங்கரமாக ஆளாக இருக்காங்க.
அதை திசை திருப்புறதுக்காக ஊடகங்கள்லாம் வந்து இதை பற்றி பேசணுங்கிறதுக்காக ஒரு பரபரப்பை உண்டாக்கி அந்த மேட்டரை தமிழ்நாட்டில் பரவ விடாமல் தடுக்கிறதுக்கு அண்ணாமலை இந்த முயற்சி எடுத்துருக்கிறார். அவ்வளோதான். நீங்களும் பாருங்களா, அதை விட்டுட்டு மணிப்பூரை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் என்னமோ மணிப்பூர் செட்டில் ஆகிட்ட மாதிரி அண்ணாமலையுடைய இந்த ஃபைல்னால தான் நாடே எதிர்பார்த்துக்கிட்டது மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. அவருக்கு வேண்டியது அதுதான். அந்த வகையில் உங்ககிட்ட அந்த இதை கொண்டிருக்காரு. மணிப்பூர்லேருந்து தசை திருப்புறதுக்காக அவர் பண்ண முயற்சி இது. அதில் ஒன்றுமே கிடையாது. அந்த பொட்டியை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது சார். அவர் ஃபைல்ஸ் டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று வெளியிடும் போது அப்போ வந்து ஒரு செய்தி சொன்னார், தமிழ்நாட்டில் ஆண்ட இதுக்கு முன்னாடி ஆண்டு இப்போ ஆண்டுட்டு இருக்க கட்சி இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சி எல்லா கட்சிகளுடைய ஃபைல்ஸை வெளியிடுவேன், குறிப்பாக அதிமுகவுடைய ஊழல் விவகாரத்தை வெளியிடுவேன் சொல்லி சொன்னார். கூட்டணியில் இருந்துக்கிட்டே வெளியிடுன்னு சொல்லி சொன்னார். இப்போ ரெண்டாவது ஃபைல்ஸ் டூ வந்து ஆளுநர்கிட்ட அந்த பெட்டியை கொடுத்துருக்காரு. ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதுக்கு அவர் தவிர்த்து காரணம் வந்து ஏடிஎம்கே பற்றின விஷயங்கள் ஏன் வெளியிடல, அதை பற்றி கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. அது எப்படி சார் பார்க்குறீங்க? எந்த கேள்விக்கும் அவரால் பதில் சொல்ல முடியாது. அதில் ஏதாவது இருந்தாலும் பதில் சொல்லுவார். ஒன்றுமே இல்லையே, காலி போட்டி. எங்கள் பாட்டி ஒரு பொட்டி வச்சுருந்தது. ஒரு தடவை நான் சின்ன பையனாக இருக்கும்போது ரொம்ப ரகலாக பண்ணும்போது பொட்டியை திறந்து டக்குனு, அப்போல்லாம் விக்டோரியா காசுன்னு வெள்ளி காசு, அதுலேருந்து ஒரு ரூபா எடுத்து கொடுத்துச்சு. ஒரு ரூபாங்கிறது அப்போ வந்து இன்றைக்கி 10,000 ரூபாய்க்கு சமம். ஒரு ரூபாய் எடுத்து கொடுத்துச்சு. எங்கள் அம்மா எங்கள் சித்தி அதான் மூணு மருமகளுங்க மூணு பேரும் பார்த்துட்டாங்க. அன்னையிலேருந்து எங்கள் பாட்டிக்கு ஒரு அபரிமிதமான மரியாதை மூணு மருமகளும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா பட்டிக்குள்ளார வெள்ளி காசு விக்டோரியா காசு வச்சுருக்குது அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்த உடனே எங்கள் பாட்டிக்கு ராஜ மரியாதை. அது இறந்த உடனே மூணு மருமகளும் ஓடி போய் டெட்பாடியை பார்க்கல. இப்போ இந்த பொட்டியை திறந்தா உள்ள ஒன்றுமே இல்லை. அந்த பொட்டியை காத்தி ஏமாத்திருச்சு. அது என்னமோ இருந்து என்னமோ இருந்துன்னு ஒரு ரெண்டு வருஷம் அந்த எங்கள் மூணு மருமகள் எங்கள் அம்மா எங்கள் சித்திக்க ரெண்டு பேரும் மூணு பேர் அப்படி இருந்தேன். அது மாதிரி தான் அண்ணாமலையோட இந்த பொட்டி. என்னமோ இருக்குது என்னமோ இருந்து நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்க. திறந்து பார்த்தா உள்ள ஒன்றும் இருக்காது. அவர்கிட்ட என்றைக்கு என்ன என்ன விஷயம் இருந்தது அவருக்கு? அவர்கிட்ட இந்த விஷயங்களே வந்து ப்ளூ ஃபிலிம்ஸ் தான், அப்புறம் ப்ளூ டேப்ஸு, அப்புறம் பல பெண்கள் சம்மந்தமான விகாரமான விஷயங்கள், அவங்கள பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு என்ன உண்டோ அதெல்லாம் அவர் வச்சுக்கிட்டு இருந்தார். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் அதை தான் அவருடைய அரசியலாகவே இருந்தது. அதை தவிர வந்து அரசியல் ரீதியாக அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார்? கொள்கை ரீதியாக அவர் ஏதாவது பேசியிருக்காரா? கேடி ராகவன் வந்து கொள்கை ரீதியாக வெளியமைச்சார். அவருடைய அந்தரங்க வாழ்க்கையை படம் பிடிச்சி வழி விட்டார். அப்படி தான் அவருடைய இதெல்லாம் இருக்குது. அவருடைய வார் ரூமை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்கும் சார். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்றீங்க, இந்த அந்தரங்க விஷயங்கள் மாதிரிலாம் பாஜக ரிலீவ் பண்ணி குறிப்பிட்றீங்க. கடந்த காலத்தில் இந்த மாதிரி சர்ச்சையெல்லாம் வந்திருக்கு, அதை நம்ம பார்த்துருவோம். இப்போ நேற்றுக்கு இருந்து அந்த நடைபயணம் தோங்குறதுலேருந்து சமூக வலைத்தளத்தில் ஒரு அதிர்ச்சி தகவல் வந்துட்டுருக்கு. என்ன சொல்கிறாருன்னு அப்படின்னா, அண்ணாமலை வந்து இந்த பாத யாத்திரை போகிற இந்த காலகட்டத்தில் இரவில் தங்கும் பொழுது அவர் கூட சில ஒரு 10 மாவட்ட நிர்வாகிகள்லாம் தங்குவாங்க, முக்கிய பொறுப்பாளர்லாம் தங்குவாங்க. அவங்கள பராமரிக்கிறதுக்காக சில பெண்கள் நியமிக்கப்படுறாங்க. அந்த பெண்கள் கட்சியை சார்ந்தவங்களாக இருக்காங்க. அந்த பெண்கள் யாரெல்லாம் அப்படின்றத செலக்ட் பண்ணுறாங்க. அவங்க இரவில் வந்து கூட தங்கணும், அதாவது இரவு 10 மணிக்குலேருந்து விடியகாலம் வரையும், அதுக்கப்புறம் காலைல பயணம் கிளம்புற அப்படிங்கிற மாதிரி அந்த இரவு வந்து தங்கணும் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு சர்ச்சைக்குள்ளது. ஏற்கனவே பெண்கள் சம்மந்தமாக பாஜக பெரிய சர்ச்சைக்குள்ளது. இப்போ இதெல்லாம் தங்க வச்சா இன்னும் சர்ச்சையாகும் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து வெளியே வந்துட்டுருக்கு. எப்படி அவங்க கட்சி பெண்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா இப்போ கேட்டீரா விஷயத்தில் ஒரு 5-6 பெண்கள் அதில் இன்வால்வ் ஆகியிருந்தாங்க அந்த படங்களில். அந்த பெண்கள் யாராவது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா, புகார் பண்ணாங்களா? ஏன்னா அவங்க கட்சிக்கு அது சகஜம். அதனால தான் ஒரு மணிப்பூர் விஷயத்தை அவர் ஏன் பெருசாக எடுக்கலைன்னா, என்னையா ஒரு பொண்ணை நிர்வாணமாக கூப்பிட்டு வந்தால் பெருசாக கத்துறீங்க, எங்கள் கட்சியில் இருக்கிறவங்களும் அப்படி தான் இருக்காங்க. அதை தான் எஸ் வி சேகரும் சொன்னார், எங்கள் பொண்ணு எங்கள் கட்சியில் இருக்கவங்களாம் இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொன்னார். அதுக்கு கோச்சிக்கிட்டு கற்றுக்கத்துன்னு கற்றுனாங்க. அவங்க கட்சியில் இருக்கிற மகளிரானியுமே வாயை திறக்கலைங்களே. ஏன்னாக்கா அவங்க கட்சியில் அது சகஜம். அவங்க கட்சி அன்றாடம் செய்கிற ஒரு வேலையே நமக்கு தான் ஆச்சரியமாக இருக்குது. அவங்க கட்சியில் அந்த அங்கே அவங்க கட்சியில் இருக்கிற பெண்களுக்கு அது ஒன்றுமே விஷயமே கிடையாது. என்ன ஒரு பொண்ணு நிர்வாணமாக வந்துட்டால் பெருசாக கத்துறானுங்கிறது, என்ன நம்ம பண்ணாதான் அப்படிங்கிறத அந்த கட்சியில் இருக்கிற பெண்கள் கேட்குற கேள்வி. அதனால் அந்த கட்சிக்கு அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவங்க அதை பற்றி புகாரும் கொடுக்க போகிறதில்ல. அதனால் நீங்கள் தான் அதை பெருசாக எடுத்துக்கிறீங்க. பாஜக அது மாதிரி செய்யாமல் இருந்தால் தான் ஆச்சரியம். பாஜகங்கிறது அதுக்கு இன்னொரு பேர் ஒன்று இருக்குதா சொல்லக்கூடாது. அந்த ஜாவுக்கு வேறு பேர் சொல்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் ஊழலை ஒழிப்பதற்காக தான் அந்த எண்மண் எண் மக்கள் அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து மேற்கொள்கிறேன், பயணத்தை மேற்கொள்கிறேன், குறிப்பாக திமுகவுடைய ஊழல் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. ஆனால் வந்து அதில் கலந்துக்கிற அமித்ஷா, அதை துவக்கி வைக்கிற அமித்ஷா அவர்கள், பிரதமர் நரேந்திர மோடி ஆசையோடு நாங்கள் கிளம்பியிருக்கோம், பிரதமர் நரேந்திர மோடி என்ன மாற்றத்தை விரும்புகிறோ அந்த மாற்றத்தை இந்த பயணத்தின் மூலமாக தமிழ்நாட்டிலேருந்து துவக்கிறோம் அப்படிங்கிறாங்க. பிரதமர் விரும்புகிற மாற்றம் என்ன, என்ன சொல்ல வர்றார் அமித்ஷா, எப்படி பார்க்குறீங்க? பிரதமர் விரும்புகிற மாற்றம் வந்து பெண்கள்லாம் நிர்வாணமாக போகிறது, அவங்கள கற்பழிக்கலாம் அப்படிங்கிறது தான் பிரதமருடைய உண்டாக்க நினச்சிக்கிட்டு இருக்கிற மார்க்கம். அதை தான் மணிப்பூரில் பார்க்குறோம்.
அவர் அதை எதிர்த்து ஒரு வாரத்தை கூட பேசல, அங்கே நடக்கலையா இங்கே நடக்கலையா அப்படின்னு நியாயம் தான் படுத்திக்கிட்டு இருக்காரு. ஜார்க்கண்டில் நடக்கலையா, உத்தரப்பிரதேசம் நடக்கலையா, ஸ்பெயினில் நடக்கலையா, போர்ச்சுகீஸில் நடக்கலையா அப்படிங்கிறார். அது வந்து ஒரு தப்பாகவே சொல்லலை, அந்த மாற்றத்தை இங்கே கொண்டு வரணுங்கிறார், தமிழ்நாட்டில் கொண்டு வரணுங்க போகிறாரு. அதுக்கு தான் அண்ணாமலை வருவார், அவருடைய வார் ரூம் உதவியாளர்கள் வர்றாங்க. அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க கட்சியை சேர்ந்த பெண்கள் ராத்திரியில் வந்து நிறைய சேவைகள் செய்வாங்க, அதெல்லாம் இருக்குது, அந்த மாற்றங்கள்லாம் இருக்குது. அரசியல் இது ஒரு புது விஷயம் இல்லையா, இளைமறைவு காய்முறைவாக இருந்த ஒரு விஷயத்தை பகிரங்கமாக நடத்துகிறாங்க. இதெல்லாம் எதுக்கே இளமறைவு காய்முறையாக நடத்துகிறேன், பகிரங்கமாகவே பண்ணலாங்கிறது தான் இந்த இதில் அவர் கொண்டு வரக்கூடிய மாற்றமாக இருக்கும். அதை தான் மோடியினுடைய எதிர்பார்த்த மாற்றமாக இருக்கும். அண்ணாமலையுடைய இந்த பயணம் அப்படிங்கிறது, கடந்த காலத்தில் அவர் இந்த பயணம் சொன்னார், அப்போ வந்து ஒரு 6 மாதம் இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ வந்து தனித்து பாஜக பாஜக தனித்து அரசியலை களம் காணும் தமிழ்நாட்டில் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டார். குறிப்பாக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறதெல்லாம் முற்றிலும் மறுத்தார் அவர். தற்போது வந்து இப்போ என்டிஏ கூட்டணி அவங்க இருக்காங்கிறது எல்லாம் ஒன்றா தான் இருக்காங்கிறது உறுதியாயிடுச்சு. இன்றைக்கி அவர் அந்த பயணத்தை மேற்கொள்கிறாரு. அந்த பயணம் என்டிஏவோட பயணம்னு சொல்லலை, தனிப்பட்ட பாஜகவோட பயணமாக தான் அதை திரும்பவும் சொல்கிறாங்க. அப்போ கூட்டணி கட்சி தலைவர்களும் கோச்சிக்க மாட்டாங்களா? யாருமே வரலையே. அவருக்கு அவங்களுடைய கொத்தடிமையாக இருக்கிற சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு அடிபடிஞ்சு நிற்கிற, இப்போ எந்த காரணத்தை கூட வாயவே திறக்காத ஒரு ஆள் வந்து பழனிசாமி, அவரே வரமாட்டேன்ட்டார. அப்புறம் என்ன இருக்குது, பாமக வரமாட்டேன், எதை வேணாலும் சொல்லிங்க, இப்படிதானே வேற என்ன சொல்ல முடியும், அவருக்கு உடம்பு சரியில்லை, மூளை சரியில்லையான்றதான் கேட்கணும். உடம்புல வந்து மூளையும் தானே இருக்குது, உடம்பு சரியில்லைன்னா அது உடம்புக்குள்ளே இருக்கிற மூளையும் சேர்ந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். அவர் வரமாட்டேன்னு திட்டவட்டமாக சொல்லிட்டார். ஐயா இதில் நம்ம மாட்டோம்னா, ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் மணிப்பூர் பற்றிக்கிட்டு எரியும் போது இந்த ஊர்வலம் வந்து எந்த பாதிப்பும் ஏற்படுத்த போகிறது, யாரும் குறுக்க கூட யாரும் நிற்க போகிறதில்ல. அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு தடவை வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து பெங்களூரில் ஏதோ ஒரு இது ஒரு பிரச்சனைக்காக பெங்களூரு நோக்கி நடைப்பயணம் போனார், புறப்பட்டார் எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது. எம்ஜிஆர் ஒன்றும் கண்டுக்கவே இல்லை, இவரும் வழியில் கைது பண்ணிடுவாங்க கைது பண்ணிடுவாங்கன்னு போயிட்டே இருக்கார். போகவே விட்டார், ஓசூரம் தாண்டியாச்சு, பெங்களூர்கிட்டே வந்தாச்சு, ஒன்றுமே பண்ணல, என்னமோ பண்ணிக்கான்ட்டாங்க. பெங்களூருக்குள்ள போக முடியல, பார்த்தா நின்றுட்டு இருந்தார், போராட்டம் பிசு பிசு போச்சு, கண்டுக்கவே இல்லை அவர், அப்படி தான் விட்டார். அதனால் சில போராட்டங்கள்லாம் இது இது மக்களை எந்த வகையிலையும் இது பண்ண போகிறதில்ல. எல்முருகன் ஒரு போரா இதை ஒன்று நடத்தினார், ஒரு வேல் யாத்திரை ஒன்று நடத்தினார். அப்போ பழனிசாமி ஆட்சியில் இருந்தபோது அவருக்கு அசிங்கமாக போயிட போதும் சொல்லி போலீஸை விட்டு கொஞ்சம் போலீஸ் கூட்டத்தை காட்டி ஒரு 50 பேர் 60 பேர் இருக்கிற மாதிரி காட்டினார். இதில் வந்து அந்த கான்ட்ராக்டர் கொடுத்துருப்பார், ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பார், அந்த கான்ட்ராக்டர் ஆளுங்க கொண்டு வர்றாங்க. சார், இந்த பாத யாத்திரை போகிறது அப்படிங்கிறது அதன் மூலமாக வந்து ஒரு அரசியல் ஆளுமை செலுத்துறது அப்படிங்கிறது பல மாநிலங்களில் பார்த்துருக்கோம், மத்திய பிரதேசத்தில் நடந்திருக்கு, ஆந்திராவில் என்டிஆர், பிறகு ஜெகன்மோகன் ரெட்டி, எல்லாரும் பலர் வந்து அதன் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிருக்காங்க. இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி அதன் மூலமாக ஆட்சியை பிடிச்சார், கடந்த காலத்தில் சந்திரபாபு நாயுடு பிடிச்சிருக்க நம்ம பல பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டில் அப்படிங்கிற போது வந்து அது வந்து குறிப்பாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் அதை பலமுறை முன்னெடுத்திருக்காரு, அது அறியப்படக்கூடிய முகமாக அவர் தான் அதை அதிகமாக பண்ணியிருக்கிறாரு. பட் அவருக்கு எந்த விதமான பயன் அது கொடுக்கலன்னு நம்ம பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டில் அந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த நடைப்பயணத்தின் மூலமாக மக்கள் ஆதரவு பெறது அப்படிங்கிறது, யார் போகிறாங்கிறது முக்கியங்க, யார் போகிறாங்கிறது முக்கியம். இப்போ நாங்கள் நானும் நடைப்பானுன்னு சொல்லி ஒரு பேனர்லாம் ஒட்டிக்கிட்டு போனால் என் பின்னாடி யார் வருவா, என்கிட்ட காசு இருந்தேன்னா ஒரு அண்ணாமலை மாதிரி என்கிட்ட காசு இருந்தேன்னா கான்ட்ராக்டர்கிட்ட சொன்னால் அவர் எத்தனாயிரம் பேர் வேணுங்கிறத கேட்டு அந்த அமௌண்ட்டை கொடுத்தோம்னா அவங்க கூட்டு வந்து விடுவாங்க, அவங்க அந்தந்த ஊரில் அவங்கவுங்க அப்படியே போயிடுவாங்க, வாங்கிட்டு போயிடுவாங்க அந்தந்த ஊரில். அதை கொடுத்தோம்னா அந்த அமௌண்ட்டு கொடுத்தோம்னா நமக்கு ஆள் கிடைக்கும். மற்றபடி காசு இல்லாதவங்களாம் ஊரோளம் போக முடியாது, காசு இல்லாதவங்களாம் ஊரோளம் போக முடியாது, பணம் தான் வேணும், பணம் வேணும், பணம் இருக்குது. இப்போ பாஜக பணம் இல்லாத கட்சியில் பணம் இருக்க கட்சி தான் பெரிய லெவலில், அதனால தான் அந்த ஊர்வலத்தில் வர ஆட்கள் வருவாங்க வராங்க. ஆனால் அதன் மூலமாக அரசியல் என்ன இம்பாக்ட், அரசியல் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் பேசுகிறது தான் அதில் இம்பாக்ட், வேறு ஒன்றுமே இல்லை. ஊடகத்தை வச்சுக்கிட்டு மணிப்பூர் மேட்டரை வந்து ஊடக பார்வையிலேருந்து வெளியே கொண்டு வரதுக்காக அவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கார், வேறு ஒன்றும் இல்லை. நாளைக்கு என்ன சொல்லுவீங்க, விழுப்புரத்தில் ஊர்வலம் வந்தபோது பிரமாதமாக நடந்தது, பிரியாணி கடைகள் கொள்ளை, அது அதெல்லாம் செய்தி வரும். அப்படி அந்த நிகழ்ச்சி அது மணிப்பூர் விஷயங்களை அப்படியே நிறுத்து போக வைக்கிறதுக்கு, இப்போ செய்தி ஊடகங்களை திசை திருப்பறதுக்கு தான் இதை பயன்படுவோம். அதுக்காக தான் அவர் வர்றார், வேறு எந்த பர்பஸுமே கிடையாது. மணிப்பூர் மக்கள் ஒரே ஒரு இது தாங்க, ஊடகங்களுக்கு மணிப்பூர் மக்கள் மேலே அக்கறை இருந்தால் அண்ணாமலையுடைய ஊர்வலத்தை யாரும் கவலைப்பட மாட்டாங்க. அண்ணாமலை மணிப்பூர் மக்கள் நாசமாக போகணும், அந்த செய்தியே வெளியே வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிற ஊடகங்கள்லாம் அண்ணாமலையுடைய செய்திக்கு தடைப்பு இடம் கொடுக்கும், அவ்வளோதான். அண்ணாமலையுடைய இந்த பயணத்தை எண் மக்கள் அப்படிங்கிற அந்த பயணம் அப்படிங்கிறது மக்கள் நல்ல பயணமாக இருக்கும் அது அப்படிங்கிறாங்க, எந்த மக்களுக்கான நலன் பயமாக அது என்ன என்ன பொறுத்தா அது டைட்டில் இப்படி வைக்கணும், என் மக்கள் என் மண்,
என் மக்கள் என் மண்ணில் புதைக்கப்படுவார்கள் அப்படி போட்டிருந்தால் நல்லா இருக்கு. என் மண் என் மக்கள் அப்படின்னு போட்டிருந்தது சரியா இல்லை. என் மக்கள் என் மண், என் மக்களை என் மண்ணில் புதைப்பேன் அப்படிங்கிறது தான் அந்த ஊரோடத்தருடைய இது. அதுக்கு அதில் வேறு அதான் அவருடைய லட்சியத்தை கரெக்டாக சொல்லிட்டார். என் மக்கள் என் மண் அதெல்லாம் புதைச்சிருவேன், நாசமாக போயிடுவாங்க, மண்ணாக போயிடுவாங்க அப்படிங்கிறார். அதுதான் அதனுடைய அந்த பயணத்தினுடைய விளைவு. வேறு என்ன கேட்டீங்க நீங்கள்? இல்லை தான், இது மக்கள் நல பயணமாக இருக்கும். அதான் இந்த மக்களுக்கு இந்த மண்ணுக்குள்ளார போயிட்டதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை, உயிரோடு இருக்கும்போது தானே பிரச்சனையே. செத்து போயிட்டீங்கன்னா அவனுக்கு தெரியாது, இல்லை பிரச்சனையை தீத்தாச்சு இல்லை. அப்படி தான் மணிப்பூர் பிரச்சனையை தீர்க்குறாங்க. அந்த மக்கள் வந்து போராடும் போது அவங்கள தீர்த்து விட்டாங்க, செத்து கொண்டு விட்டா அந்த செத்து போனவனுடைய பொறுத்தவரையில் அந்த பிரச்சனை தீர்ந்து போச்சு. இல்லை உயிரோடு இருந்தால் தானே அந்த பிரச்சனை, அவனால் தான் கொண்டுட்டோமே, அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அப்படி தான் பிரச்சனையை தீர்க்குறது. அதுதான் பாஜக விலைக்கு, அதுதான் பாஜக அந்த முன்னேற்றத்தை அந்த நடவடிக்கையை தான் மோடி எதிர்பார்க்கிறார். அதைத்தான் அமித்ஷாவும் சொல்லியிருக்கிறார். பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பயணத்தில் எல்லா இடங்களையும் வந்து 234 தொகுதியிலையும் போகிறதா அவங்களோட நோக்கமாக வச்சுருக்காங்க. அதில் எல்லா பகுதி மக்கள்கிட்டையும் புகார்களை பெறுறதுக்கு புகார் பெட்டியெலாம் வச்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புகார்கள் மீதெல்லாம் உரிய நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உதாரணத்துக்கு அந்த புகார் பெட்டியில் வந்து பாஜக அரசின் பெட்ரோல் விலை உயர்வு, டீசல் விலை உயர்வு, சிலிண்டர் விலை உயர்வு பற்றிலாம் பேசினாவோ, வேலையில் திண்டாட்டம் பற்றி பேசினாவோ, 15 ரூபா ஒருத்தர் அக்கௌண்ட்டில் போகிறத பற்றி இதெல்லாம் பற்றி புகார் எழுதி போட்டாங்கன்னா அதுக்கெல்லாம் பாஜக என்ன பதில் சொல்லணும் அப்படின்றலாம் கேள்வி கேட்குறாங்க. அதான் நான் நேரு தான் இதுக்கெல்லாம் காரணம், எங்களை கேட்கக்கூடாதுன்னு. நேருக்கும் இதுக்கு அதெல்லாம் கேட்கக்கூடாது. அதெல்லாம் இது பிரகாஷ்ராஜ் சொல்லுவார், இது நீ அதை சொல்லாத, நீ பேசாத, நீ பேசாத. அதுதான் நம்மளை அவருக்கு என்ன தெரியும், கையில் ஒரு கேமரா வச்சுக்கிட்டு சுற்றுவார்னு நினைக்கிறேன். புகார் பெட்டி வைக்கிறத விட ஒரு கேமரா வச்சாருனாக்கா வர்றவங்களெல்லாம் வச்சு ப்ளூ ஃபில்ம் எடுக்கலாம் இல்லை, இதெல்லாம் இல்லை வர்றோம். அதுதானே அவருக்கு வள கை வந்த கலை. முன்னாள் பாஜக தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அனைத்து பகுதியில் அண்ணாமலை நடைபெற்று வரக்கூடிய அனைத்து பகுதியிலேருந்து மண்ணெல்லாம் எடுத்து அந்த மண்ணை வச்சு பாரத மாதா சிலை ஒன்று செய்வோம், அதெல்லாம் வந்து அதை ஒரு அரசியல் திட்டமாக முன்னெடுக்க போகிறோம் அப்படிங்கலாம் சொல்லி சொல்கிறாங்க. பாரத மாதா சிலைக்கு புடவை இருக்குமா, இல்லை மணிப்பூர் பெண்கள் மாதிரி நிர்வாணமாக வருமா, பிரியாணி சிங்கை வச்சு நிர்வாணமாக கூப்பிட்டு வருவாங்களா? பாரத மாதா சிலைக்கு புடவை இருக்குதுமான்னு முதல்ல அதை கேளுங்க. ஏன்னா யாரை வேணாலும் உரிச்சு போடுற ஆளுங்க, கவலைப்படாத ஆட்கள். திமுக வந்து பல இடங்களில் ஒரு போஸ்ட் ஓட்டியிருக்காங்க. என்ன ஓட்டியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு படி மண் கூட எடுக்க முடியாது, இது ஸ்டாலினோட மண், பெரியார் மண் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் மண் எடுக்கிறேன்னு சொல்லி சொல்கிறீங்க, அதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் பதில் இல்லை. திமுகவினர் இதுக்கு வந்து பதில் சொல்லவே கூடாது. நான் சொன்னேன் இல்லை, எப்படி பண்ருட்டி ராமச்சந்திரன் போகும்போது எம்ஜிஆர் அலட்சியப்படுத்தினார், அது மாதிரி தான் அலட்சியப்படுத்த வேண்டிய விஷயம். பொதுமக்கள் பாதுகாப்பாக கொடுக்குறத தவிர அந்த ஊர்வலத்துக்கு முழு அனுமதியும் கொடுங்க. அவங்களுக்கே பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தரணும், பொதுமக்களுக்கு ஆபத்து, பெண்களுக்கு ஆபத்து வரும். போகிறது பாஜகங்க, பாரதிய ஜனதா கட்சி, அதுவும் அண்ணாமலை வார் ரூம் அண்ணாமலை. என்ன எப்போ பெண்களை பாதுகாக்க வேண்டிய நம்ம பொறுப்பு, நம்ம வீட்டு பெண்கள் நம்ம தான் பாதுகாத்துக்கணும். பாஜக ஊர்வலம் வருதுன்னா பிரியாணி கடைக்காரரு, பலசர இந்த வணிகர்கள், அப்புறம் பெண்கள், இவங்க மூணு பேரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் இல்லை. அது என்ன வேணாலும் பண்ணுவாங்களே, அவங்க தலைவருடைய ஆசீர்வாதத்தோடு பண்ணுவாங்களே, அவன் யார் கேட்குறது? அதை மாத்திரம் வந்து மாநில அரசு ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பு, பிரியாணி கடைக்கு பாதுகாப்பு, இது ரெண்டையும் திமுக வந்து பார்க்கணும். மற்றபடி அவங்கள நடத்தி விட்டுட்டு போங்க, யார் சட்டம் பண்ண போகிறது? ரொம்ப முக்கியம் வந்து ஓபிஎஸ் வந்து இதில் தவிர்க்கப்பட்டிருக்காரு இந்த விஷயத்தில், ஆனால் அவருக்கும் இன்விடேஷன் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இபிஎஸோட அழுத்தத்துக்கு ரொம்ப ஓபிஎஸ் தவிர்க்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது இதில் ஒரு பேசுபட பொருள் உருவாகுது, எப்படி பார்க்குறீங்க? இது இபிஎஸ் வந்து அப்பப்போ கிளப்பி விட்டுக்குவார், தனக்கு முக்கியத்துவம். இவர் ஏன் போகலை, ஏன் பாவம் விட்டார்? விஜயகாந்த் எங்கே போகல? மாவட்ட செயலாளர் பிரேமலதா ஏன் போகல? ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர், அப்புறம் பாமக ஏன் போகல? இவங்கெல்லாம் தானே அந்த கட்சியில் இருக்கிற ஒரு 4-5 பேர் இருக்க ஆள் இருக்கிற அவங்க கூட்டணியில் 4-5 ஆளாவது இருக்கிற தொண்டர் கட்சி அவங்க தான். அவங்க ஒருத்தர் கூட சேரலையே, அனாதையாக தானே போயிட்டுருக்காரு, ஒண்டியாரில் போயிட்டுருக்காரு. கூட்டணி கட்சின்லாம் சொல்ல முடியாது, தனியாக போயிட்டுருக்காரு. அது அந்த கான்ட்ராக்டர் மூலமாக ஆட்களை கூட்டிகிட்டு போவார், அந்த கவனத்தை ஏற்கிறதுக்காக பிரியாணி கடையில் போடுவாங்க, அப்புறம் கடைகள் திறந்து வச்சுருந்தா அந்த கடைகளை கல்லெடுத்து அடிப்பாங்க, அப்போ தான் கவனத்தை ஈர்க்க முடியும். அப்புறம் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, அண்ணாமலை வந்த இந்த மாதிரி ஊர்வலம் நடத்துகிறாங்கன்னா பெட்ரோல் வெடிகுண்டை வந்து ஜாக்கிரதையாக பார்க்கணும். பெட்ரோல் வெடிகுண்டுகள் வந்து பாஜகவினுடைய வீட்டுகளுக்கு பெட்ரோல் வெடிகுண்டுகள் வீசப்படும், பாஜகக்காரர்கள். ஆமாம், ஏன்னா அப்போ தான் வந்து நாங்கள் ஊர்வலம் போவதை தடுப்பதற்காக திமுக காரர்கள் பாஜக இல்லத்தை வீடுகள் மீது
பெட்ரோல் வெடிகுண்டுகளை வீசினார்கள் அப்படிவா. ஆனால் அந்த வெடிகுண்டு வெடிக்காது, அது உருண்டு வந்து கரெக்டாக நின்றுக்கும். கோயம்புத்தூரில் பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு வீட்டுக்கும் வரும் ஆனால் வெடிக்காது, வெடிகுண்டு கலாச்சாரம் வரும். ஆனால் அதனால் அண்ணாமலைக்கு அது ஒரு டெக்னிக் ஒன்று தெரியும், அதை வந்து மாநில அரசு அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அண்ணாமலை அவர்கள் நடைபயணம் போகிறாரா அல்லது சொகுசு பேருந்து பயணம் போகிறாரான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா வந்து அவர் பின்னாடி நடைபயணத்துக்கு பின்னாடி ஒரு பஸ் ஒன்று வருது. அந்த பஸ் அப்படிங்கிறது சினிமா மிகப்பெரும் நட்சத்திர அது அதை விட ஹைலைட்டாக இருக்கும். எல்லா நவீன வசதியும் எல்லா வசதியும் பெரிய சகலமும் இல்லாமல் அவரால் இருக்க முடியாதுங்க. நான் சொல்கிறேன், அவங்களுக்கு ஜாலி தான், இதெல்லாம் உல்லாச பயணம், இதெல்லாம் உல்லாச பயணம். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுன்னு யாருக்கு தெரியும், என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறேன், மணிப்பூரை பற்றி பாஜக வந்து சீரியஸாக எடுக்காததுக்கு காரணம், ஒரு பெண்ணை நிர்வாணம் படுத்தினா என்னங்க இது, ஏன் இவ்வளோ பெரிய விஷயம் எடுக்கிறாங்க, எங்கள் கட்சியில் இருக்கவங்களும் அப்படி தானே சுற்றுறாங்க அப்படின்னு தான் அவங்க கேட்குறாங்க. அவங்க கட்சி பெண்கள் அது மாதிரி தான் இருக்கிறாங்கன்னு எஸ் வி சேகர் வர சொல்லியிருக்கிறார். அதனால் அவங்க வந்து இயல்பாக அவங்க கட்சியில் இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம். அதனால் அந்த கட்சிக்குள்ளே அந்த அன்றைக்கி அந்த கேரவானுக்குள்ளார் எதாவது நடந்ததுன்னா இதே ஏன் பெருசு பண்ணுறீங்க, அவங்க கட்சி தலைவரே ஒரு அந்தரங்கமாக இருந்த வீடியோ வந்து நமக்கு வந்துருக்குது, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு. அது ஒரு சீசனில் பாஜக வீடியோ ஏதாவது இருக்குதான்னு வீடியோ கடையில் போய் கேட்குற அளவுக்கு, டிஸ்க் கடையில் போய் கேட்குற அளவுக்கு அவங்க டிஸ்கெல்லாம் நிறையா வந்தது. இப்போ தான் வரமாட்டேங்குது, நானும் அடிக்கடி பார்ப்பேன் அந்த மாதிரி, இப்போ கிடைக்க மாட்டேங்குது. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், அண்ணாமலை அவர்கள் வந்து தான் எப்படி வாழ்கிறேன், தன்னுடைய அன்றாட வாழ்வாதாரம் அப்படிங்கிறது வீட்டு வாடகை, காருக்கான பெட்ரோல், தன்னோட அத்தியாவசிய செலவுகள் எல்லா விஷயங்களுக்கும் மாதம் 8 லட்சம் ரூபா செலவுங்கிறது தன்னோட நண்பர்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இப்போ இந்த நடைப்பயணத்தில் அவருக்கு பின்னாடி வரக்கூடிய சொகுசு வாகனம், அவர் இரவில் படுக்கிறதுக்காக அந்த பெரிய ஹைலைட் அந்த சொகுசு வாகனம், அதை தன்னோட நண்பர்கள் தான் வந்து நண்பர்கள் தான் கொடுப்பாங்க. நண்பர்கள்லாம் யாருன்னா அம்பானி அதானி அவங்க எல்லாம் தான் நண்பர்கள், மோடிக்கு நண்பர்கள் சொல்கிறாங்க. அந்த அண்ணாமலை இந்த கட்சியே ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க தானே முதலாளிங்க, அதுக்கு தானே அவங்களுக்கு எல்லா லைசன்ஸும் எல்லா இதுவும். ஹிண்டன்பர்க் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க வச்சு தான் இது பண்ணுறாங்க. டிமானிட்டைசேஷன் எதுக்காக கொண்டு வந்தாங்க, அவங்க கிட்ட காசு இருந்து நம்மளையெல்லாம் தானே பிச்சைக்காரராக்குனாங்க. அதனால் அம்பானி அதானியனுடைய ஆட்கள் வந்து அவர் கொடுப்பாங்கன்னு அர்த்தம், அதான் நண்பர்கள், அதான் அம்பானிக்கு அதானிக்கு தான் தெரியும். ஏன்னா இவங்க ஆட்சியில் கண்டினியூ பண்ணால் அவங்களுக்கு தான் இல்லாமல் வேறு யார் அவங்களால் மகிழ்ச்சியாக இருக்கவங்க யார் இருக்கா. ஒரு விரிவான பார்வை இந்த நேரத்தில் வழங்கியிருக்கீங்க சார், உங்களோட கருத்துக்கு வருகைக்கும் மிக்க நன்றி.